அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆத்மார்த்த வளர்ச்சி படிகள். இவ்வுலகில் பிறந்த நாம் குழந்தை பருவம் தொடுத்து முதுமை வரை படிப்படியாக வாழ்க்கையில் பல அனுபவங்களை அடைந்து கொண்டே போகின்றோம். இவைகளை வாழ்க்கை படிகள் என கூறுவோம். இவை உடல் உள வளர்ச்சியை பொறுத்தவையே. இவ்வாறு இவ்வுலகத்திலே நாம் அடைய வேண்டிய அவ்வுலகத்துக்கான ஆத்மார்த்த படிகளும் உண்டு. ஆத்மார்த்த படிகளை ஒன்றன்பின் ஒன்றாக கடந்து செல்வதற்கான பாதைகளும் உண்டு. அப்பாதைகளில் ஒன்றினை பற்றி பிடித்து அப்படிகளை கடந்து சென்று உண்மையை அடைய வேண்டும். இன்றில் மானிடன் உலகினில் பிறந்ததன் நோக்கமே வேறுபட்டு பயனற்று போய்விடும். நம்மில் அநேகர் ஷரியத் எனும் ஆரம்ப படியில் மட்டுமே நின்று மற்ற படிகளை காணாமலும் அவர்களினது அறிவின் பார்ப்படாமையினாலும் அவற்றை பற்றிய சிந்தனையே இன்றியும் பிழையான வழிகாட்டப்படுகின்றமையாலும் புறக்கணிக்கின்றமையாலும் ஆரம்ப நிலையிலே நின்று குறை மரணம் சம்பவிக்கின்றனர். படிகளுக்கு ஏற்ப மூல மந்திரமான லா இலாஹ இல்லல்லாஹ், பரிபூர்ணானந்தனான ஒரே இறையை தவிர வேறு இறை இல்லை என்பதன் கருத்து தாற்பரியத்திலும் தத்துவத்திலும் பெரும் பெரும் மாற்றங்கள் கொள்ளும். அப்போதேதான் அவன் தன்னிலை அறிந்து முதலோனை அடையும் கடாச்சம் கிட்டும். இப்படிகள் ஷரியத், தரீகத், ஹகீகத், மஹரிஃபத், சூஃபியத், தௌஹீத் என்பனவே. சங்கைமிக ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து.